நடுகல் என்றால் என்ன, அதன் வகைகள் எத்தனை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடுகல்னா இறந்தவர்களுடைய நினைவாக எடுக்கப்படும் ஒரு நினைவுக்கள். இவற்றை வீரக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைவு கற்கள் எடுக்கும் வழக்கம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கோ ஒரு பிரதேசத்துக்கோ அல்லது தனிப்பட்ட பண்பாட்டை சேர்ந்தவர்களுக்கோ உரிய வழக்கம் அல்ல. தமிழ்நாட்டில் சேரன், சோழன், பாண்டியன் காலத்திலும் நடுகர்கள் எடுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வந்து வீர சாவு அடைந்த மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் போர் சேவலுக்கு அந்த சேவலின் உருவம் பொறிக்கப்பட்ட நடுகல் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னோர்களின் வீர வழிபாடே இந்த நடுகல் அப்படிங்கிறது. நடுகற்கள் என்பவை அந்தந்த கால மரபுகள், அரசர்களின் ஆட்சி, மொழி, கலாச்சாரம், போர் மற்றும் போர் முறைகள் உள்ளிட்ட ஏராளமான அம்சங்கள் குறித்த வரலாற்று தகவல்களை கொண்டுள்ளது. இதன் வாயிலாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் சங்ககாலம் பற்றிய அழிக்க முடியாத ஆதாரமிக்க ஆவணங்களின் களஞ்சியமாக நடுகற்கள் விளங்கி வருகிறது. நாடு, இனம், காத்து மாண்ட போர் வீரர்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் பண்டைய காலத்தில் இருந்துள்ளது. போர் வீரர்களின் வீரம், தியாகத்தை போற்றும்படி அவர்களது நினைவாக நடுகற்கள் நடப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வந்துள்ளது. நடுகற்களில் வீரக்கல், சதிக்கல், பட்டவன்கல், புலி குத்திக்கல், நவகண்டம், ஆயுதக்கல் என பல வகை உண்டு. ஏறு தழுவுதல், அதாவது மாடுகளின் துள்ளலை அடக்கி அவற்றை வந்து வேலைகளுக்கு பயன்படுத்துவதை ஒரு விளையாட்டாக்கிய செயல்தான் ஏறு தழுவுதல். பண்டைய காலத்தில் அண்டை நாடுகளுடன் போரிட்டு வெற்றி பெறும் வீரர்கள் அங்குள்ள ஆடு மாடுகளை கவர்ந்து வருவார்கள். இவ்வாறு கவரும் ஆடு மாடுகளை காட்டின் வழியாக கொண்டு வரும்போது எதிரே புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகள் வழிமறிக்கும். அவற்றுடன் சண்டையிடும் போது உயிரிழக்கக்கூடிய வீரனுக்கு அந்த இடத்திலேயே நடுகள் நட்டு வைத்து வழிபடுவது வழக்கமாக இருந்துள்ளது. இதை புலி குத்திக்கல் என்று சொல்கிறாங்க. அதே போல பன்றி குத்திக்கல், குதிரை குத்திக்கல், யானை போர் நடுகள் என பல வகைகள் உண்டு. அவற்றில் ஒன்று எருது பொருதார்கல் என்பது. இதில் காளையின் கொம்புகளை தன் கைகளால் பிடித்து போரிடும் வீரனின் புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சதிகல் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சதிகற்கள் வந்து ரெண்டு வகை உண்டு. அதாவது கணவன் இறந்தபின் உயிர் விடும் பெண்ணுக்கு வைக்கப்படும் நடுகள் ஒரு விதம். கணவனுடன் வாழும் பெண்ணோ அல்லது கைம்பெண்ணோ தங்களுடைய கற்புக்கு பங்கம் நேரும்போது தீயில் விழுந்து உயிர்விட்ட பின்பு வைக்கப்படும் நடுகள் இரண்டாவது வகை. இதுதான் சதிகள். அதே போல கணவன் இறந்தவுடன் அந்த சிதையிலேயே உடன்கட்டை ஏறும் பெண்ணிற்கும் வைப்பாங்க. நவகண்டம் என்பது தனது நாட்டு அரசன் போரில் வெற்றி பெற்றால் தன்னுடைய உயிரையே பலியிடுவதாக பொதுமக்கள் வேண்டிக் கொள்வார்கள். அவ்வாறு அந்த அரசன் வெற்றி பெற்றவுடனே வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய உடம்பில் கை கால் இப்படி 9 இடங்களில் வெட்டிக்கிட்டு முடிவில் வந்து கழுத்தில் கத்தியால் வெட்டி தங்களுடைய உயிரை பலி கொடுப்பாங்க. பழந்தமிழர் வழிபாட்டு முறைகளுள் வீர வணக்கமும் ஒன்று. இனக்குழு வேடர் மரபிலிருந்து தோன்றி வளர்ந்து வீர மரபிற்குரிய வழிபாடாக மாற்றமடைந்தது தான் இந்த நடுகல் வழிபாடு. நடுகல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது பெருங்கற்கல்லறைகள், மெகாலித்ஸ் என்ற சடங்கு ரீதியான நினைவு சின்னங்களில் இது அடங்கும். இது வந்து ஒரு சமய ரீதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால நடுகள் என்பது வெகு பிரதானமாக, அதாவது மென்ஹர் என்னும் வடிவத்தின் நாகரீக வடிவமாக தெரிகிறது. வேட்டை, ஆநிரை கவர்தல், மீட்டல் ஆகிய நிகழ்வுகளில் நடந்த போராட்டங்களில் வீர மரணமடைந்த வீரர்கள் மற்றவர்களுக்கு காடுகள், மரங்கள் ஆகிய இடங்களிலிருந்து சிறு பாதைகள், அதாவது வண்டி பாதைகள், உமனர் சென்ற பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆகியவற்றின் ஓரங்களில் நடுகற்களை நாட்டி அவற்றில் இறந்த வீரர்களின் பெயர்களையும் அவர்களது வீர பிரதாபங்களையும், அதாவது பீடு, ஒளியால் செதுக்கி வைத்து அவற்றை வழிபட்டது சங்ககால வழக்கமாய் இருந்தது. இந்த வழக்கம் அரசர்கள் புரிந்த போர்களில் மாண்ட மறவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. நாயக்கர்கள் காலத்தில் வேட்டையில் உயிர்விட்ட நாய்க்கும் கூட நடுகல் எழுப்பப்பட்டது. வீரனின் நினைவு சின்னம் வீர வழிபாட்டு சின்னமாக ஆகியது. துடியன், பாணன், பறையன், கடம்பன் முதலிய 4 தொல் குடிகள் வழிபடும் தெய்வமாக நடுகல் கூறப்பட்டது. வரகு, திணை, கொள், அவரை முதலிய தானியங்கள் விளைந்த வன்புல காட்டுப்பகுதியில் வாழ்ந்த குடிகள் நடுகற்களை வழிபட்டாங்க. தொல் குடிகள் மட்டுமல்லாது மரக்குடிகள் வாழ்ந்த சீரூர் மக்களும் மூதின் மகளிரும் வழிபட்டதை பாடல் ஒன்று பதிவு செய்துள்ளது. களிறு, பொற, கலங்கு, கள்ளல், முள், வேலி
அரிது உன் கூவல் அம்குடி சீரூர் ஒலி மென் கூந்தல் ஒள்நுதல் அறிவை நடு கல் கை தொழுது பரவும் ஒடியாது விருந்து எதிர்பெருகதில் யானே என் ஐயும் வேந்தனொடு நாடு தரு விழு பகை எய்துக எனவே அப்படிங்கிற புறநானூற்று பாடல் 306வது பாடல் நமக்கு இதை விளக்குது. அதாவது இதனுடைய பொருள் என்னென்னா, மோதின் மகள் தன் வீட்டுக்கு விருந்தினர் வர வேண்டும், தன்னுடைய வீட்டு தலைவன் நாடு தரு பகை எய்தி போருக்கு செல்ல வேண்டும் என்று வரம் கேட்டாளாம். ஆனிரைகளை கவர்ந்து வந்து நடுக்கல்லான விடலை போரில் வில் உமிழ்ந்த கடுங்கண்ணை மூல் இறந்து நடுகல்லான வீரன் பற்றியதாக இந்த நடுகற்கள் எழுந்தன. பெரும்பாலும் நடுகற்கள் வந்து சுரநிடை விளங்கிய மரமோங்கு ஏவு அப்படிங்கிற வழியே செல்வோர் கண்டு பெயரும் பீடும் அறிந்து வழிபடுவதற்காக நிறுத்தப்பட்டன. சில நடுகற்கள் அந்த வீரனை புதைத்து வட்ட வடிவமாக கற்களை அடுக்கி மூடிய பதுக்கையில் எழுப்பப்பட்டன. விடியற்காலம் சீல்குடி சீரூர் பக்கமுள்ள நடுகல்லை நல் நீராட்டி நெல் விளக்கு கொளுத்தி அதிலிருந்து வரும் மேகம் போல புகை கிளம்பி ஊர் தெருவில் கமலும் இதனை நாட்பளி அப்படின்னு சொன்னாங்க. நடுகல் வழிபாடு நெல் உகுத்து வழிபடும் வழிபாடு இல்லை, நெல் விளைந்த பகுதிகளில் இந்த வழிபாடு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. காட்டுப்பகுதி சிற்றூர்களில் பிரதானமான வேட்டை ஆனிரை கவர்தல் முதலான களவு தொழில்களை செய்து வாழ்ந்த குழு நாகரிக மறையாத மக்களுடைய வழிபாடாகத்தான் இது இருந்தது. ஏனைய சூர் அணங்கு முருகு அறமகளிர் மரம் உரை கடவுள்கள் போல நடுகல் வழிபாடு இல்லை. இது உண்மையில் வாழ்ந்து ஆழ்வினையில் ஆயுதம் பாய்ந்து இறந்த விடலை மறவன் வேடன் ஆகியோரின் நினைவாக நடைபெற்ற ஒரு வழிபாடாகத்தான் இந்த நடுகல் வழிபாடு இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.